அதோ அந்த பெண்ணை பார்த்தீர்களா? அந்த குடிசை வாயிலில் தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாளே, அந்த பெண்ணை தானே சொல்கிறீர்கள்? ஆமாம், அவளேதான். அவளுக்கு என்ன? சொல்லுகிறேன், அந்த பெண்ணின் வீரத்தையும் துணிவையும் இப்போது நினைத்தாலும் அந்நினைவை தாங்க முடியாது. என் நெஞ்சு அழிந்துவிடும் போல் இருக்கிறது. வெள்ளை உடையும் திலகமில்லாத நெற்றியும் பூவில்லாத கூந்தலுமாக தோன்றுகிறாளே, அப்படியானால்? ஆம், அவள் கணவனை இழந்தவள்தான். ஐயோ பாவம், இந்த சிறு வயதிலேயா? கணவனை மட்டும் என்ன, குடும்பம் முழுவதையும் இழந்தாள் என்று கேட்டீர்களானால் இன்னும் வியப்படைவீர்கள். சொல்லுங்கள், புனிதவதியாக தோன்றுகின்ற இவள் வரலாற்று முழுவதையும் அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன், சொல்லுங்கள். வீரத்தையே கடவுளாக வணங்குகின்ற பழங்குடியில் தோன்றியவள் இவள். உயிரையும் உடலையும் விட மானத்தையும் ஆண்மையையும் பெரிதாக கருதுகின்ற குடும்பம் அது. மூன்றாம் நாள் வேற்றரசன் நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்தான் அல்லவா, அன்று இவளுடைய தமையன் போர்க்களத்துக்கு சென்றான். இவளும் குடும்பத்தை சேர்ந்த மற்றவர்களும் மகிழ்ச்சியோடு வழி அனுப்பினர். வெற்றி வாகை சூடி திரும்பி வருமாறு அவனை வாழ்த்தினர். அவன் யானைகளை எதிர்த்து போர் புரிவதில் வல்லவன். போரில் பகைவர்களின் யானை படைகளை சின்ன பின்னமாக்கினான். எல்லோரும் வியக்குமாறு போர் செய்து இறுதியில் போர்க்களத்திலேயே இறந்து போனான் அவன். வீட்டுக்கு வரவேண்டியவன் விண்ணகம் சென்று விட்டான். வெற்றி மாலை சுமக்க வேண்டிய தோள்கள் போர்க்களத்து இரத்தத்தில் மிதந்தன. செய்தி அறிந்தது வீரக்குடும்பம். வருத்தமும் திகைப்பும் வாட்டமும் ஒருங்கே அடைந்தது. ஆனால் அவையெல்லாம் ஒரே ஒரு கணம்தான். மறுகணம் இவள் தன் ஆரியர் கணவனை அழைத்தாள். நம் குடும்பத்தை பெயர் விளங்குமாறு செய்ய வேண்டும். நம்முடைய வகையில் யாராவது ஒருவர் போர்க்களத்தில் இருந்தால்தான் அது முடியும். ஆகா, இதை நீ சொல்லவும் வேண்டுமா? இதோ இப்பொழுதே நான் புறப்படுகிறேன். இந்த குடும்பத்தின் வீர பெருமையை காப்பதில் உன் கணவனாகிய எனக்கும் பொறுமை உண்டு. நல்லது, சென்று வெற்றி வகை சூடி வாருங்கள். கண்களில் நீர்மல்க அவள் விடை கொடுத்தாள். கடமை அவனை போருக்கு அனுப்பியது. காதல் ஏன் அனுப்புகிறாய் என்று கேட்டது. காதலின் கேள்விதான் அந்த கண்ணீர். அவள் வழி அனுப்ப அவன் புறப்பட்டு கொண்டிருந்தான். அப்போது வெளியே விளையாடச் சென்றிருந்த அவர்கள் புதல்வன் சிறு பையன் குடுகுடுவென்று எதிரே ஓடி வந்தான். அப்பா, நீ எங்கப்பா போற? சீக்கிரமா வந்துருப்பா, வராம இருக்க மாட்டிய. அவன் அவள் இருவர் கண்களையுமே கலங்க செய்து விட்டது சிறுவனின் மலலை மொழி கேள்வி. ஆகட்டுண்டா கண்ணு, சீக்கிரமாவே அப்பா திரும்பி வந்துடுறேன். நீ வரலன்னா நானும் ஒன்னாட்டம் கத்தி வேலை எல்லாம் எடுத்துக்கிட்டு சண்டை நடக்கிற இடத்துக்கு தேடி வந்துருவேன். பிரியும் வேதனையை மறந்து ஓரிரு வினாடிகள் அவர்களை சிரிப்பில் ஆழ்த்தியது குழந்தையின் அந்த பேச்சு. அவன் சிறுவனிடமும் மனைவியிடமும் விடை பெற்று கொண்டு போர்க்களம் நோக்கி சென்றான். அமைதியை வாழ வைக்கும் பூமியிலிருந்து ஆத்திரத்தை வாழ வைக்கும் பூமிக்கு நடந்தான். அன்பை வணங்கும் பூமியிலிருந்து ஆண்மையை வணங்கும் பூமிக்கு சென்றான். என்ன செய்யலாம், அதுதானே கடமை. போர்க்களத்தில் வரிசை வரிசையாக நின்ற பகைவர் படைகளின் இடையே ஆண் சிங்கத்தை போல் புகுந்து போர் செய்தான் அவன். அதுவரை அந்த களத்தில் யாருமே கொன்றிருக்க முடியாத அத்தனை பகைவர்களை தான் ஒருவனாகவே நின்று அழித்தான். இறுதியில் என்ன, முதல் நாள் அவள் தமையன் போய் சேர்ந்த இடத்துக்கு அவனும் போய் சேர்ந்தான். வீரர்கள் வாழ வேண்டிய உலகம் இது இல்லையோ என்னவோ. கணவனின் மரண செய்தி அவளுக்கு தெரிவிக்கப்பட்டது. சிறிது நேரம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவளுக்கு. உணர்வுகள் மறத்து போயின, உடலும் மறத்து போய்விட்டது. அழக்கூட தோன்றாமல் சிலையென நின்றாள். தன் நினைவு வந்தபோது கூட அவள் அழவில்லை. கணவனை இழந்தவள் செய்ய வேண்டிய காரியங்களை மட்டும் அமைதியாக செய்தாள். நெற்றியில் திலகம் அழிந்தது. கழுத்தில் மங்களத்தின் சின்னம் நீங்கியது. கூந்தல் பூவை பிரிந்தது. குண்டலங்கள் செவியை பிரிந்தன. தண்டை பாதங்களை பிரிந்தன. வளைகள் கையை பிரிந்தன. அவளை பிரிந்த அவனைப் போல அவனை விதி பிரித்து விட்டது. இவைகளை அவளாகவே பிரித்து விட்டாள். இதுதான் இதில் ஒரு சிறு வேறுபாடு. சிறுவனை அழைத்தாள். அவன் ஓடி வந்தான். அவள் அவனை அணைத்து உச்சி மூந்தாள். ஏமா சோகமா இருக்க, கையில வளையல் எங்கம்மா, கால அந்த குண்டல் எங்கம்மா? எல்லாம் வீட்டுலதான் கண்ணா இருக்கு. நம்ம அப்பாவை இன்னும் காணோம்? இன்னுமே உங்க அப்பா வரவே மாட்டாருடா.
வர முடியாத இடத்துக்கு போயிட்டாருடா. அவள் குழந்தையை கட்டிக்கொண்டு கோவென்று கதறி அழுதாள். சிறுவனுக்கு எதுவும் விளங்கவில்லை. அவன் மிரள மிரள விழித்தான். இர்மா வரா. குழந்தை வேகமாக வீட்டுக்குள் போனான். எங்கடா போற? சிறுவன் உள்ளே இருந்து கையில் எதையோ எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தான். அவள் பார்த்தாள், அவன் கையில் ஒரு நீண்ட வேல் இருந்தது. தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்தான். அவள் நீர்வடியும் கண்களை துடைத்து கொண்டாள். எதுக்குடா இதெல்லாம்? நான் போர்க்களத்துக்கு போய் நம்ம அப்பாவை தேட போறேன். அவள் உள்ளம் பூரித்தது. புலிக்கு பிறந்தது பூனையாய் விடுமா என்று எண்ணிக்கொண்டாள். தொலைவில் அன்றைய போர் தொடங்குவதற்கு அறிகுறியாக போர்ப்பறை முழங்கிக் கொண்டிருந்தது. கொஞ்ச இருடா கண்ணு, உடனே வந்துடுறேன். அவன் கையில் இருந்த வேலை வாங்கி கீழே வைத்தாள். உள்ளே போய் ஓர் வெள்ளையாடையை எடுத்துக்கொண்டு வந்தாள். போருக்கு செல்கிறவர்கள் கட்டிக்கொள்கிற மாதிரி அதை அவனுக்கு கட்டிவிட்டாள். கருகரு வென்று சுருட்டை விழுந்து எழும்பி நின்று அவன் தலைமயிரை எண்ணெய் தடவி வாரினாள். அவனால் தூக்க முடிந்த வேறு ஒரு சிறு வேலை எடுத்துக்கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தாள். போயிட்டாரமா? போயிட்டு வாடா கண்ணு. வாயில் வழியே போருக்கு சென்று கொண்டிருந்த வேறு சில வீரர்களுடன் அவனையும் சேர்த்து அனுப்பினான். சிறுவன் தாயை திரும்பி திரும்பி தன் மிரளும் விழிகளால் பார்த்து கொண்டே சென்றான். கணவன் இருந்த செய்தியை சிறுவன் அறிந்து கொள்ளாமல் அவனையும் தன் குடும்பத்தின் இறுதி வீர காணிக்கையாக அனுப்பிவிட்ட பெருமிதம் அவள் மனதில் எழுந்தது. அந்த பெருமிதத்தோடு அவள் வீட்டு வாயிலேயே இன்னும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த புலவரிடமிருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு வெளிவந்தது. ஒரு வீர குடும்பத்தின் புகழ் அந்த பெருமூச்சு வழியே காற்றுடன் பரவி கலந்தது.